ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மக்ரோனி பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் போட்டு, நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க 1 கப் மக்ரோனி பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா வேக வைக்கலாம். ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வர்றதுக்காக. இப்போ பாருங்கள், பாஸ்தா இந்த ஸ்டேஜுக்கு வர்றது வரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இனி இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம், வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாஸ்தா நல்லா உதிரியாக இருக்கணும், குழஞ்சிடக்கூடாது. ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு பேன் எடுத்து அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் நான் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். தென் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் அண்ட் பொடிசான பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சு ஆனியன் நான் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒன் டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஆனியன் வதங்கிடும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கினதும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்ச கேப்சிகம் 1 அண்ட் தென் ஃபைனாக சாப் பண்ணி வச்ச டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ வந்து இதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ டொமேட்டோவும் கேப்சிகமும் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள் அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ரொம்பவே டேஸ்டியான மக்ரோனி பாஸ்தா ரெடி ஆகிட்டு, ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.